வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அதிர்ஷ்ட ரத்தன கற்கள். இந்த அதிர்ஷ்ட ரத்தன கற்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட ரத்தன கற்களில் வந்து நவரத்தினங்கள் இருக்குது, உபரத்தனங்கள் இருக்குது. உபரத்தனங்கள் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது உபரத்தனங்களை பற்றி பேசணும்னா அவ்வளோ உபயோகமான விஷயம் உபரத்தனங்கள். இந்த உபரத்தனங்களை பற்றி பேசணும்னா ஒரு நாளில், ரெண்டு நாளில், மூணு நாளில், ஒரு வாரம் கூட பார்த்தா அவ்வளோ உபரத்தனங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ நவரத்தினங்கள் அப்படிங்கிறது ஒம்பது வகையான கற்களை தான் நவரத்தினங்கள் சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ, எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, அந்த ரத்தனங்களை அணிவதன் மூலமாக ஜாதக பலன்களை கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியும். மாற்றி அமைக்க முடியும்னா அப்படி தலைகளெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. சார், நான் ஜேஇயாக வேலை பார்த்துட்ருக்கேன் சார், ஆனால் எனக்கு ஏஐயாக ப்ரொமோஷன் வரணும், வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது ரத்தனங்கள் கண்டிப்பாக உபயோகப்படும். சார், நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்லா தான் உழைக்கிறேன், நல்லா தான் வேலை செய்கிறேன், நல்ல விதமான பழக்க வழக்கங்களோடு இருக்கேன், ஆனால் எனக்கு வேலையில் உயர்வு கிடைக்கல அப்படிங்கும்போது ரத்தனங்கள் அணிகிறதுனால உயர்வுகள் கிடைக்கும். சார், ஒரு கிரகம் என் ஜாதகத்தில் மறைஞ்சிருக்கு, அதனால் எனக்கு திருமண தடை ஏற்படுது, திருமணம் ஆகவில்லை அப்படிங்கும்போது அதற்குரிய ரத்தனங்கள் அணிகிறதுனால திருமணம் தடை வந்து விலகும். சார், எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, இந்த சண்டையை அவாய்ட் பண்ணணும், என்ன கிரகத்தால் சண்டை வருதுன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு எதிர்மறையான ரத்தனங்கள் அணிகிறதுனால அந்த சண்டைகள் நிவர்த்தியாகிறதுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே வசியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் ரத்தனங்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அணிகணும். நவரத்தனங்கள் பவழத்தை பொறுத்தவரும் பெண்கள் அனைவருமே பவழம் அணியலாம், தாலியில் பவழம் கோர்த்துக்கலாம், தனிப்பட்ட முறையில் பவழம் அணியலாம். பவழம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மன அமைதி குறைவாக இருந்தால் அனைவரும் முத்து அணியலாம். பசரா முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் முத்து போடணும். நீங்கள் இந்த சாதாரணமாக 300-400 கிடைக்கிற முத்தெல்லாம் போடுறதுல பிரயோஜனமே கிடையாது. பசரா முத்து, கேசிபி முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் முத்து வாங்கி அணிவதனால் மன அமைதி கிடைக்கும். அதேபோல் ராகு தசை நடக்கும் பொழுது கோமேதகம் அணியாமல் இருப்பது நல்லது. 10-100 ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துக்கு கோமேதகம் போடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ராகு இருக்குது, நட்சத்திர சாரத்தை பொறுத்து இருக்குது. அதை விட்டுட்டு மற்றபடி ராகு தசை நடக்கும்போது கோமேதகத்தை போடுறது, கேது தசை நடக்கும்போது வைடூரியத்தை போடுறது, சுக்கர தசை நடக்கும்போது வைரத்தை போடுறது, புதன் தசை நடக்கும்போது மரகத பச்சையை போடுறது, செவ்வாய் தசை நடக்கும்போது பவழத்தை போடுறது, தசாபுக்திக்கு தகுந்து போடக்கூடாது. ஒரு தசாநாதன் சுபபலனை செய்வதற்கு தயாராக இருந்து ஆனால் சுபபலனை தர முடியாத நிலையிலே ஒரு ஜாதகத்திலே இருந்தால் அந்த தசாநாதனுக்குரிய ரத்தனங்களை அணியிறதுனால சுபபலன்களை அடைய முடியும், நல்ல உத்தமமான பலன்களை அடைய முடியும். மெயினாக வந்து ரத்தனங்கள் பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும், நல்ல விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கு உபயோகப்படும். ஆனால் ரத்தனங்கள் என்னவென்றால் தலையெழுத்தே மாற்றி அமைச்சுருங்க, உங்கள் தலைகீழே உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறதெல்லாம் சும்மா போயிடுச்சு. ஆனால் ரத்தனங்கள் கண்டிப்பாக அங்கே உபயோகப்படும். 10,000 ரூபா சேல்ஸ் நடக்கிற இடத்துல 15,000 ரூபா சேல்ஸ் நடந்தால் நல்ல விஷயம் அப்படின்னா ரத்தனங்களை பயன்படுத்தலாம். நான் ஜேஇயாக இருக்கேன் சார், ஏஇ ஆகணும்னா நீங்கள் ரத்தனங்களை பயன்படுத்தலாம். சார், நான் சாதாரண வேலையில் இருக்கேன், நல்ல வேலைக்கு போகணும் சார், எனக்கு ப்ரொமோஷன் வேணும் சார், நான் டீம் லீடர் ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் ரத்தனங்கள் அணியலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரத்தனங்கள் அணியணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கிரகம் வீக்காக இருக்கோ, எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் நல்ல பலன் கிடைக்குமோ, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ரத்தனங்கள் அணிகிறதுனால சுப பலன்களை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.